வணக்கம். பயணம், பல்சுவை, பகிர்வு என்று சொல்லி தொடர்கின்ற இந்த சேனல் வழியாக இந்த நாளிலும் ஒரு பயணத்துக்கு உங்களை அழைத்துச் செல்ல போகிறேன். இது ஒரு காலம் தாண்டிய பயணம். 70 ஆண்டுகளாக எங்களில் பல பேர் பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு பயணத்தில் தான் இன்று நானும் நாங்களும் நீங்களும் சேரப்போகிறோம். பொன்னியின் செல்வன். யாருக்குத்தான் இந்த பொன்னியின் செல்வனில் ஆர்வம் இல்லை? 70 ஆண்டுகளாக கல்கி எழுதிய இந்த நவீனத்தோடு நாங்கள் அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் கற்பனையில் சிறகடித்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிலே வருகின்ற வந்தியத்தேவனை பிடிக்கும், குந்தவையை பிடிக்கும், அருண்மொழிவர்மனை பிடிக்கும், பெரிய பழுவேட்டரையரையும் பிடிக்கும். அதிலே வருகிற சின்ன சின்ன பாத்திரங்களில் கூட நாங்கள் லயித்து போயிருப்போம், சுகித்து போயிருப்போம். எங்கள் ஒவ்வொருவர் கற்பனையிலும் வந்தியத்தேவன் இப்படி இருப்பார், வானதி அப்படி இருப்பார், அருண்மொழிவர்மன் இப்படி இருப்பார் என்று சொல்லி ஒவ்வொருவர் பற்றியும் எங்களுக்கு ஒவ்வொரு எண்ணக்கரை இருக்கும். இதையெல்லாம் மொத்த திரைவடிவில் கொண்டு வர பல பேர் முனைந்திருந்தார்கள். புரட்சித் தலைவர் MGR முதல் தடவையாக இந்த பொன்னியின் செல்வனை எடுக்கப் போகிறேன் என்று பகிரங்க அறிவித்தல் கொடுத்து ஒரு 10-15 ஆண்டுகளாக என் அதைவிட அதிகமான காலம் தன்னுடைய மனச்சிறைக்குள்ளே வந்தியத்தேவனையும் வந்தியத்தேவனின் வாழையும் இந்த பொன்னி நதியையும் பூட்டி வைத்திருந்தார். ஆனால் பொன்னியின் செல்வன் திரைப்படமாக வரவே இல்லை. இப்போது மணிரத்னம் இதிலே முயன்று வெற்றியை கண்டிருக்கிறார் என்று நம்புகிறோம். நாங்கள் திரைப்படமாக ஆரம்பித்திருக்கிறார். ஒரு பாடலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ரகுமானின் இசையில் பொன்னி நதி பார்க்கணுமே என்று சொல்லி ஆரம்பிக்கின்ற அந்த பாடல் இப்பொழுது எங்கள் எல்லோரது காதுகளிலும் என் மனங்களிலுமே சுழல ஆரம்பித்திருக்கிறது. இளங்கோவின் வரிகளில் ரகுமான் பாடியிருக்கின்ற இந்த பாடல் வெளிவந்த காலத்திலிருந்து பல்வேறு வாத பிரதிவாதங்கள். இது சரியா? இந்த இசை கல்கியின் பொன்னியின் செல்வனுக்கு பொருத்தமாக இருக்குமா? மணிரத்னம் ஏற்கனவே எடுத்த சரித்திர திரைப்படங்கள் போல எங்கேயாவது ஒரு இடத்தில் சறுக்கி விடுவாரா என்று பல்வேறு வாத பிரதிவாதங்கள் போய்கொண்டே இருக்கின்றன. இதில் எல்லோருக்கும் ஒரு சின்ன பயமும் இருக்கிறது. காரணம், உங்களுக்கும் எங்களுக்கும் அத்தனை பேருக்குமே பொன்னியின் செல்வன் மிக பிடித்தமான ஒருவர். இதுவரை காலமும் தமிழில் வந்த சரித்திர நவீனங்களும் இப்படி ஒன்று வந்ததே கிடையாது என்பதுதான் எல்லோருக்கும் இருக்கின்ற எண்ணம். 5 பாகங்கள், 300க்கும் மேற்பட்ட அத்தியாயங்கள் என்று புத்தக வடிவிலே நாங்கள் வாசிக்கும் போதே பல நாட்கள், கிட்டத்தட்ட 2600 பக்கங்கள் இருக்குமா? ஆமாம், அதை விட அதிகம். இப்போது புதிய புத்தகமும் வந்திருக்கிறது. உங்களில் பல பேர் புத்தகங்களோடும், ஏன் இப்போது புதிதாக PDF வடிவிலும் நீங்கள் இணைந்திருப்பீர்கள். உங்களில் பல பேர் என்னிடம் முன்பு இருந்து கேட்டுக்கொண்டிருப்பது, இதை ஒலி வடிவில் தாருங்கள், பாட்காஸ்ட் வழியாக இல்லாவிட்டால் யூடியூபில் ஒரு ஸ்டோரி டெல்லிங் வடிவில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி பல பேர் கேட்டிருந்தீர்கள். எனக்கு இந்த காணொலியை தந்து கொண்டிருக்கும் போது அதுவும் ஞாபகம் வந்தது. முயன்று பார்க்கலாமா என்பது உங்களது கையிலும் நீங்கள் சொல்கின்ற கருத்துக்களிலும் தான் இருக்க போகிறது. தொடர்ச்சியாக இதை ஒரு ஆடியோ புக் வடிவிலே யூடியூபில் ஒவ்வொரு கட்டங்களாக தரலாமா என்று சொல்லி ஒரு எண்ணம் இருக்கிறது. நேரமும் வாய்த்து உங்களில் பல பேரும் அதை விரும்பி கேட்டால் நானும் தரலாம் என்று சொல்லி முடிவும் எடுத்திருக்கிறேன். இப்படி இருக்கும்போது எங்களது கற்பனையிலே இருக்கின்ற அந்த பொன்னியின் செல்வன் காட்சி வடிவிலே வரும்போது எங்கேயாவது ஒரு இடத்தில் சுதப்பி விடுமோ? ஜெயம் ரவியும் கார்த்தியும் முறையே அருள்மொழிவர்மனாகவும் அதுபோல பொன்னியின் செல்வன் வந்தியத்தேவனாகவும் வரப்போகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா ராய் உலகழகி, அதுபோல இந்திய அளவில் தமிழக அளவில் பேசப்படுகின்ற த்ரிஷா, இந்த இரண்டு பேரும் மற்றும் 2 முக்கியமான பாத்திரங்களை எடுத்திருக்கிறார்கள். குந்தவையாக, வானதியாக, பூங்குழலியாக, இப்படி பல்வேறு பாத்திரங்களை எடுத்துக்கொள்ள போகின்றார். இன்னும் பெரிய பெரிய நட்சத்திரங்களும் இணைந்து கொள்ளப் போகின்றார். 1950களில் கல்கி எழுதிய தொடர் நவீனமாக கல்கி பத்திரிகையிலே இந்த பொன்னியின் செல்வன் வந்த வேளையில் கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களோடு பேசி இதன் திரைப்படமாக்கும் உரிமையை அப்போதைய நடிகர், பின்னர் அரசியல்வாதியாக மாறி தமிழகத்தின் முதலமைச்சராக மாறிய MG ராமச்சந்திரன் எடுத்திருந்தார். அவர் ஏற்கனவே பல திரைப்படங்களை இயக்கியிருந்த நிலையில் இந்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை இயக்கி தானே கதாநாயகனாக நடிப்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. என்றாலும் நடிகரின் குழப்பம், அதுபோல இன்னும் ஏற்பட்ட பல்வேறு அரசியல் பின்னணிகள் காரணமாக இது தள்ளி போய்கொண்டு இருக்க, இறக்கும் தருவாயிலும் கூட MGR மிகுந்த மன வருத்தத்தோடு தன்னால் முடிக்க முடியாமல் போன விடயங்களில் பொன்னியின் செல்வனும் ஒன்று என்று குறிப்பிட்டதாக பல பேர் சொல்வார்கள். 1990களின் பிற்பகுதியில் இந்த திரைப்படத்தை பொன்னியின் செல்வன் படமாக மாற்றி எடுப்பதற்கான முயற்சிகளை இயக்குனர் மணிரத்னம் மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இயக்குனர் மணிரத்னம் சிற்சில மாற்றங்களை, கதை திருப்பங்களை தன்னுடைய எழுத்து நடையிலே மாற்றி 2010 ஆரம்பத்திலே மீண்டும் கொண்டு வர இருப்பதாகவும் தன்னுடைய கனவு படைப்பாக பொன்னியின் செல்வன் அமையும் என்று சொல்லியும் சொல்லியிருந்தார். என்றாலும் பல்வேறு காரணங்களால் இது தள்ளி போய்கொண்டே இருக்க,
இறுதியாக 2019 லைகா நிறுவனத்தின் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்குவதாக இந்த பொன்னியின் செல்வன் திரைப்படம் பற்றிய முதலாவது அறிவித்தல் வெளியாகியது. கோவிட்-19 தொற்று காரணமாக 2 தடவைகள் தள்ளி போடப்பட்ட திரைப்படம் 2021 செப்டம்பர் மாதம் வெளியாகி இருக்க வேண்டிய இந்த திரைப்படம் இப்போது இந்த ஆண்டு செப்டம்பர் 30 வெளியாகும் என்று சொல்லி திகதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தனித்தோரு திரைப்படமாக பொன்னியின் செல்வன் வெளியாகும் என்று ஆரம்பத்திலே கருதப்பட்டாலும் இந்த திரைப்படத்தின் நீளம் கருதி எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் திரைப்படம் முற்றுமுழுதாக வெளியிடப்பட வேண்டும் என்று சொல்லி திரைப்படத்தை எழுதி இயக்கும் மணிரத்னமும் அவருக்கு துணையாக திரைக்கதையிலும் திரைக்கதை விவாதத்திலும் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற இளங்கோ குமாரவேல் மற்றும் ஜெயமோகன் ஆகியோரும் கருதியதால் 2 பாகங்களாக திரைப்படம் வெளிவரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நாங்கள் அடுத்து இதை எவ்வாறு மணிரத்னம் கொண்டு வர போகிறார், அவர் எங்கேயாவது ஒரு இடத்தில் சறுக்கி விடுவாரா சொதப்பி விடுவாரா என்று சொல்லி ஒரு மணிரத்னம் ரசிகனாக ஒரு திரை ரசிகனாக இன்னும் அதிகமாக சொல்வதாக இருந்தால் பொன்னியின் செல்வன் ரசிகனாக நான் பார்ப்பதாக இருந்தால் மணிரத்னம் அடப்டேஷன் என்று செய்வோம். அந்த கால இலக்கியங்களை எடுத்து இல்லாவிட்டால் காவியங்களை காப்பியங்களை எடுத்து தழுவி சில விடயங்களை செய்திருப்பார். தளபதி திரைப்படம் அதற்கான மிகச்சிறந்த உதாரணம். கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் இடையில் இருக்கின்ற நட்பை எடுத்து மகாபாரதத்தின் ஒரு பாகத்தை எடுத்து தன்னுடைய பாணியில் கதாபாத்திரங்களை கொண்டு வந்து புகுத்தி அந்த திரைப்படத்தை தந்திருந்தார். கருணாநிதி, MGR இந்த 2 பேருக்கிடையிலான நட்பு, பகை, அரசியல் ஆகியவற்றை வைத்து கிட்டத்தட்ட நேரடியாகவே அவர்களது கதையை சொல்லி இருவர் திரைப்படத்தை தன்னுடைய பாணியில் தந்திருந்தார். அவர் சறுக்கியது பல பேர் பயப்படுகின்ற விடயமாக அமைந்தது ராவணன். ராவணனில் அவர் ராவணனை ஒரு கதாநாயகனாக காட்டுவதற்கு குதிரை கிட்டவே வந்திருக்கு. அழகாக போஸ் கொடுத்து கொண்டிருக்கா உங்களுக்காக தான், அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லலாம். ஒரு கடிவாளமும் உட்கார்ந்து செல்லக்கூடிய ஆசனமும் இருந்தால் நானும் ஏறி பறக்கலாம் வந்தியத்தேவன் போல. சரி, அந்த விடயத்துக்கு வருவோம். ராவணன் திரைப்படத்தில் தான் அவர் எங்கே ஒரு இடத்தில் சறுக்கி இருப்பது எங்களுக்கு கொஞ்சம் பயத்தை தருவதாக இருக்கிறது. அதுபோல பைபிளை மையப்படுத்தி அவர் எடுத்த கடல் திரைப்படமும் எங்கே ஒரு இடத்தில் சொதப்பியிருந்தார். ஆனால் அதையெல்லாம் சேர்த்து வைத்து பொன்னியின் செல்வன் ஒன்று என்றுதான் இப்போது பெயரிட்டிருக்கின்றார். அந்த பொன்னியின் செல்வனில் அவர் திருத்தி மாற்றி தருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எல்லோருக்கும் இருக்கிறது. இப்போது இந்த பொன்னியின் செல்வனில் இதுவரைக்கும் மணிரத்னம் தந்திருக்கின்ற அறிமுகங்களின் அடிப்படையிலும் அவரது திரைப்பட படப்பிடிப்பை பல பேர் அறிந்து கொண்டு வரும் அடிப்படையிலும் பாத்திரங்கள் யார் யார் என்னென்ன பாத்திரங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்து விடுவோம். கார்த்தி வருவதாக தோன்றுகின்ற காட்சி, பொன்னியின் செல்வன் பொன்னி நதி பார்க்கடுமே என்று ரகுமானின் குரலில் பாடல், குரல் எங்கேயோ பொருத்தமாக இருக்கோ இல்லையோ அது வேறு கதை. நான் கூட ரகுமானின் குரல் பொருந்தவில்லை என்று சொல்லி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சோழ வைப்ஸுக்கு அது பொருந்தவில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். அதெல்லாம் இல்லை, எனக்கு அந்த சரித்திர ஒரு விண்ணப்பாங்கை அந்த பாடலின் குரல் தரவில்லை என்று யோசித்தேன். ஆனால் அது லிரிக்ஸ் வடிவத்தில் வரும்போது இல்லாவிட்டால் ஆரம்பத்தில் காட்டப்பட்ட போது வரிகளோடு சேர்த்து வரும்போது காட்சி அமைப்பை மணிரத்னம் எப்படியாவது பொருத்தமாக மாற்றிக்கொள்வார் என்று தோன்றுகின்றது. பொன்னியின் செல்வனுடன் இந்த குதிரை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இங்கே பாருங்கள், ஒரு வெள்ளை புறவி ஒன்று, அதில் பொன்னியின் செல்வன் இல்லாவிட்டால் வந்தியத்தேவன் வெள்ளை புறவியில் வருவதாக இங்கே இல்லை. ஆனால் அவருடைய கருப்பு புறவியில் கடிது தூரம் காது தூரம் பறப்பதாக எல்லாம் சொல்லப்படுகிறது. இங்கே அழகான ஒரு வெள்ளை குதிரை. சில வேளைகள் அருள்மொழிவர்மனுக்கு பொருத்தமாக இந்த குதிரை இருக்கமோ தெரியாது. முதுகு சொறிந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த குதிரையும் என்னையே ரொம்ப நேரமாக நோக்கி கொண்டிருக்கிறது. நம்ம பக்கம் தான் வருகிறது குதிரை. பாருங்கள், பொன்னியின் செல்வன் என்று சொல்லும்போது அதுக்கு பொருத்தமான காட்சிகள் இங்கே இருக்கின்ற இந்த பூங்காவோடு சேர்த்து இன்னொரு பக்கம் வீரர்கள், அந்த வீரர்கள் எல்லாம் இராணுவ வீரர்கள் தான் இங்கே காவலுக்கு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த குதிரையை பார்க்கும்போது எங்களது கற்படை குதிரைகளை நாங்கள் தட்டிவிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. பொன்னியின் செல்வன் இதை பற்றி நாங்கள் சொல்வதாக இருந்தால் உண்மையில் இலங்கையை பொறுத்தவரையிலும் இந்தியாவை பொறுத்தவரையிலும் மிக முக்கியமாக அதிகமான இலக்கிய ரசிகர்களுக்கு ஆர்வத்தை தந்த ஒரு மிக முக்கியமான 1950களில் கல்கி இரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களால் எழுதப்பட்ட நவீனம், சரித்திர நவீனம். இது சரித்திர விடயங்களும் இங்கே இருக்கின்றன. ஆதித்த கரிகாலன் கொலை, சுந்தர சோழர், அந்த காலத்தில் சோழ பாண்டிய ராஜ்யங்களுக்கிடையே இருந்த பகை, அதற்கிடையே இருந்த உப்பூசல்கள், உள்ளே இருந்த சின்ன சின்ன சிற்றரசர்கள், அவர்களுக்கிடையே இருந்த மோதல்கள் பிளவுகள் என்று பல்வேறு விடயங்களை அவர் தன்னுடைய கற்பனையோடு கலந்து ஒரு வரலாற்று புதினமாக தந்திருக்கிறார். குதிரை தான் கண்ணுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கு. ரொம்ப அழகான ஒரு குதிரை தான். கிட்ட சென்று கையை வைத்து பார்க்கலாமா சொல்லி தெரியாது. காரணம், நான் வந்தியத்தேவனும் கிடையாது, ராஜராஜ சோழனும் கிடையாது, இல்லாவிட அருள்மொழிவர்மனும் கிடையாது. அப்போ ஆனால் இப்படி இருக்கும்போது கல்கி அவர்கள் 2 தடவைகள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு தகவல்களை சேகரித்து பொலனறுவை அனுராதபுர ராஜ்யங்களுக்கு எல்லாம் சென்று சில முக்கியமான தகவல்களை சேகரித்து தான் இந்த நாவலை எழுதியிருக்கின்றார். இலங்கையில் உள்ளவர்களுக்கும் தமிழகத்தில் உள்ளவர்களுக்கும் அந்த காலத்தில் எவ்வாறு எமது மக்கள் வாழ்ந்தார்கள்,
பொன்னி நதி காவேரி நதி எவ்வாறு பெருக்கெடுத்து ஓடியிருந்தது, அதை சுற்றியுள்ள இடங்களிலெல்லாம் எவ்வாறு வயலும் விவசாயமும் மக்களது வளமும் செழித்திருந்தது என்பதையெல்லாம் எங்களுக்கு காட்சிப்படுத்துவதற்கு அது ஒரு அற்புதமான ஒரு எழுத்து களஞ்சியம். நிறைய பேர் வாசித்திருப்பீர்கள், வாசிக்காதவர்களுக்கும் வாசிக்க சொல்லுமாறு தான் இந்த தூண்டுதலை தருவதற்கு இந்த பதிவு. இயக்குனர் மணிரத்னத்தின் முன்னைய சரித்திர படங்கள், நாவல்கள் மற்றும் காப்பியங்களின் தழுவல்கள் பல பேசப்பட்டிருந்தாலும், பரபரப்பாக இருந்தாலும், பொன்னியின் செல்வன் அளவுக்கு மிக பெரும் எதிர்பார்ப்பை எந்த திரைப்படமும் இதுவரை ஏற்படுத்தவில்லை என்பது உண்மை. அந்த கால பாத்திரங்களை எவ்வாறு மாற்றி கொண்டு வரப்போகிறார் மணிரத்னம்? கல்கியின் ஒரிஜினல் படைப்பிலே ஏதாவது மாற்றங்களை இவர் கொண்டு வரப்போகிறாரா? வசனங்கள் எவ்வாறு இருக்க போகின்றன என்று பல்வேறு கேள்விகள். ஜெயமோகனும் இதிலே சம்பந்தப்பட்டிருப்பதன் காரணமாக வசனங்கள் ஜெயமோகனின் எழுத்து நடையிலே அமைந்திருக்க போகின்றன. வழமையாக மணிரத்னம் வசனங்களை அதிகமாக தன்னுடைய திரைப்படத்தில் விரும்புவதில்லை என்பதும் எங்களுக்கு தெரியும். இப்போது பாத்திரங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஆதித்ய கரிகாலனாக நடிகர் விக்ரம், ஐஸ்வர்யா ராய் இரண்டு பாத்திரங்களை ஏற்று நடிக்கப் போவதாக தகவல், நந்தினியாகவும் அதுபோல மந்தாகினி தேவியாகவும் வரப்போகிறார். மந்தாகினி தேவி கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு கற்பனாய் கதாபாத்திரம். ஜெயம் ரவி அருள்மொழிவர்மனாக, பின்னாளில் ராஜராஜ சோழனாக மாறிய அருள்மொழிவர்மனாக மாறப்போகிறார். கார்த்தி தான் வல்லவராயன் வந்தியத்தேவன், இந்த திரைப்படத்தை கொண்டு நகர்த்துகின்ற பாத்திரம், இல்லாவிட்டால் பொன்னியின் செல்வனை கொண்டு நடத்துகின்ற பாத்திரம். குந்தவை பிராட்டியாராக த்ரிஷா, ஐஸ்வர்ய லட்சுமி பூங்குழலியாக வரப்போகிறார். அதுபோல வானதியாக சோபிதா துலிபாலா, இளைய திலகம் பிரபு பெரிய வெள்ளர் பூதி விக்ரமசேகரியாக வரப்போகிறார். சரத்குமார் தான் பெரிய பழுவேட்டரையர், மிக முக்கியமான கனதையான பாத்திரம். பார்த்திவேந்திர பல்லவனாக நடிகர் விக்ரம் பிரபு, ஆழ்வார்க்கடியான் நம்பியாக இல்லாவிட்டால் திருமலையப்பனாக நாங்கள் சுவாரஸ்யமாக வாசித்து அறிந்த அந்த கதாபாத்திரத்திலே நடிகர் ஜெயராம். சுந்தர சோழராக இல்லாவிட்டால் பராந்தக சோழர் இரண்டு என்று சொல்லி வரலாற்றிலே குறிப்பிடப்படுகின்ற அந்த கனதையான பாத்திரத்திலே பிரகாஷ்ராஜ். எனவே பாத்திர படைப்புகளை மிக அற்புதமாக தேடி தேடி செதுக்கி இருக்கிறார் இயக்குனர் மணிரத்னம் என்று கொள்ளலாம். அதுபோல ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் சின்ன பழுவேட்டரையராக வரப்போகிறார். மதுராந்தக உத்தம சோழனாக நடிகர் ரகுமான். இப்படியே முக்கியமான பாத்திரங்களை தெரிந்தெடுத்து பொறுக்கி பொறுக்கி ஒவ்வொரு நடிகராக பொருத்தி பார்த்திருக்கின்ற இயக்குனர் மணிரத்னம், நிழல்கள் ரவி, அதுபோல மலையாள நடிகர் லால், விஜயகுமார், ஜெயசித்ரா, நாசர், நடிகர் கிஷோர், ருயாஸ்கான் போன்றோரையும் தேடி தேடி படைப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். நான் பொன்னியின் செல்வனின் தீவிரமான ரசிகன். எனக்கு சுஜாதா, வைரமுத்து, மேத்தா, அப்துல் ரஹ்மான் இவர்கள் எல்லாம் பிடிப்பதற்கு முதல் கல்கி இரா கிருஷ்ணமூர்த்தி என்றால் அப்படி ஒரு காதல். அதுவும் அவர் படித்த இந்த படைப்புகள், அந்த ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அந்த பாத்திர படைப்புகள் எல்லாம் முன்பு சின்ன வயதிலே என்னுடைய கனவுகளில் நின்றுலாகும். ஒரு 8-9 வயதில் வாசிக்க ஆரம்பித்து விட்டேன். அப்போது கல்கி பழைய இதழ்களையெல்லாம் தனித்தனியாக கத்தரித்து அதிலே வந்த அந்த பொன்னியின் செல்வன் 1950 1954 வரை தொடர்ச்சியாக இது தொடர் நவீனமாக தன்னுடைய கல்கி இதழில் வெளியிட்டு கொண்டிருந்தார் இரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்த தொடர்ச்சியாக வந்த இந்த தொடர் நவீனம் பொன்னியின் செல்வனுக்காகவே கிட்டத்தட்ட அந்த காலத்திலே 75,000 பிரதிகள் விற்று தீருமாம் கல்கி. இதை சேகரித்து வைத்து தனித்தனி துண்டுகளாக வைத்து அதையெல்லாம் பைன் செய்து புத்தகங்களாக வைத்துக் கொண்டு ஒரு ஏராளமானவர். அவர்களில் ஒருவர் என்னுடைய அப்பாவின் அப்பா பண்டிதர் கா சபானந்தர். அவர் சேர்த்து வைத்த அந்த புத்தகத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட கொடுக்காமல் எனக்கு அந்த காலத்தில் என்னுடைய வாசிப்பின் தாகம் அறிந்து கொடுத்திருந்தார். அந்த பழைய புத்தகத்தின் வாசம் வருமே அந்த வாசத்தோடு சேர்த்து அவருடைய தனிய நூலக அறையிலிருந்து வாசித்த அனுபவம் மறக்க முடியாது. கொஞ்ச காலம் நான் புத்தகத்தை ஒழுங்காக பயன்படுத்துகிறேன் என்று தெரிந்தவுடன் அதுக்கு பிறகு அந்த நூலகத்தை விட்டு வெளியே கொண்டு போய் நீ வெளியே கொண்டு போய் வாசிட்டு வரலாம் என்று என்னிடம் கொடுத்திருந்தேன். எங்களுடைய வீடு, மாமியின் வீடு, இருக்கின்ற அந்த சின்ன சின்ன பூங்காக்கள், மரங்களுக்கு கீழே கட்டிலுக்கு மேலே படுத்திருந்து வியர்க்கின்ற அந்த பொழுதுகளும் கூட இருந்து வாசித்த ஞாபகம் இன்று வரை மறக்காது. அப்போது வாசித்த அந்த பொன்னியின் செல்வன் போல இப்போது வரை இந்த PDF-இலும் அதே காதல் இருக்கிறது. அந்த ஃபோன்ஸை பார்க்கும்போது எனக்கு அன்று கல்கி எப்படி எழுதியிருப்பார், மைகளை சேர்த்து சேர்த்து எப்படி கோர்த்திருப்பார் என்று சொல்லி இப்போது ஞாபகம். அந்த காலத்தில் வரைந்த அந்த ஓவியங்களும் மறக்காது. 5 பாகங்களாக இந்த பொன்னியின் செல்வன் வந்தன. அதிலே 300 மேற்பட்ட அத்தியாயங்கள். அந்த அத்தியாயங்களின் பெயர்கள் கூட உங்களில் பல பேருக்கு மறந்திருக்காது, என்னை விட அதிகமாக உங்களில் பல பேர் ஞாபகம் வைத்திருப்பீர்கள். புதுவெள்ளம், சுழற்காற்று, கொலைவாள், மணிமகுடம், தியாக சிகரம், இந்த 5 பாகங்களில் உங்களுக்கு பிடித்த பாகம் எது என்று கேட்டால் நீங்கள் கீழே கொமெண்ட்ஸாக சொல்வீர்கள் எனக்கு தெரியும். எனக்கு ஆரம்பத்தில் இந்த புதுவெள்ளம், அதாவது சோழ நாடை அறிமுகப்படுத்துகிறார் கல்கி. சோழ நாட்டின் வளத்தையும் அதன் செழிப்பையும், ஏன் அங்கே காண்கின்ற பெண்களின் அழகையும் எவ்வாறு ஆரம்பத்திலே கல்கி வெளிப்படுத்துகின்றார் என்று சொன்னால், ஆதித்த கரிகாலனின் ரகசிய தூதுவனாக உள்ளே நுழைகிற வந்தியத்தேவனின் பார்வையில்,
அதைத்தான் ரகுமானும் இளங்கோவும் சேர்ந்து படைத்திருக்கின்ற அந்த பாடல் மூலமாக மணிரத்னம் அறிமுக பாடலாக தந்திருக்கிறார். அந்த பாட்டு வரிகளிலே எங்களுக்கு சில விடயங்கள் புரியும். பொன்னி நதி பார்க்கணுமே அப்படின்னு ஆரம்பிச்சு வரும்போது, இதுவரைக்கும் சோழ நாட்டுக்கே வராத ஒரு வானர்குலத் இளவரசன் முதல் தடவையா வடக்குல இருந்து சோழ நாட்டை நோக்கி வர்றாங்க. நிறைய பேர் மலையாள பாடலின் குரலும் அந்த மலையாள பாடலை பாடியிருக்கின்ற பாடகரின் அழகும் துணியும் சேர்ந்து தமிழ் பாடலை விட அது கேட்கும்போது இனிமையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். உண்மைதான், மலையாளத்திலும் கூட தமிழின் சில சொற்களின் எழுத்துக்களின் அழுத்தங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் கேட்கும்போது. இங்கே இரண்டு பாடல்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கு சில வழிகளில் மலையாள பாடலில் காணப்படுகின்ற அந்த துணியும் அழகும் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வசனங்களின் சேர்க்கையும் கூட உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கலாம். எனக்கு இப்போது இருக்கின்ற மிகப்பெரிய ஆர்வம் எல்லாம் இனி வரப்போகின்ற ஒவ்வொரு பாடலையும் ரகுமான் எவ்வாறு சவாலாக எடுத்துக்கொண்டு அந்த காலத்தின் இசை எங்களுக்கு எப்படி இருந்தது என்று தெரியாது. ஆனால் அந்த காலத்தின் மதிப்பையும் அந்த காலத்திலே நாங்கள் கற்பனையில் யோசித்திருந்த விடயங்களையும் எவ்வாறு பாடல் வழியாக கொண்டு வந்து சேர்க்க போகிறார் என்பதில் சவால் இருக்கிறது. ஒரு பெரிய இழப்பு என்னவென்று சொன்னால் வைரமுத்து இல்லாதது. வைரமுத்து மீ டூ சர்ச்சையில் சிக்கியதை அடுத்து மணிரத்னம் தன்னுடைய படைப்புகளிலிருந்து அவரை தள்ளி வைத்திருக்கின்றார். ஆனால் அவரது தமிழின் சிறப்பு இந்த கல்கியின் அழகான பொன்னியின் செல்வன் படைப்புக்கு இல்லாமல் போக போகிறது போல தெரிகிறது. இன்னும் ஒரு சவால் மணிரத்னத்துக்கு திரைக்கதை. காரணம், கல்கி ஒரு அற்புதமான நாவலை மிகச்சிறப்பான திரைக்கதை கொண்டு தந்திருக்கிறார். எனவே அந்த பெரிய நாவலை அப்படியே ஒரே திரைப்படமாக தர முடியாது என்பதால் தான் PS1 என்று பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று என்று தந்திருக்கிறார். பாகுபலி 1, 2 என்று வந்ததைப் போல பொன்னியின் செல்வன் 5 பாகங்களாக வந்தாலும் சிறப்பு தான். ஆனால் உங்களுக்கு நான் இந்த காணொளி வழியாக சொல்லக்கூடிய இன்னொரு விடயம், இதிலே வந்திருக்கின்ற பாத்திர படைப்புகள் தங்களை உணர்ந்து எவ்வாறு நடிப்பார்கள், அவர்கள் பேசுகின்ற மொழி வழக்கு எவ்வாறு இருக்க போகிறது என்பதும் ஆர்வத்தை தூண்டுகின்ற ஒரு விடயமாக இருக்கு. அதற்கு முதல் உங்களுக்கு ஒரு சின்ன விடயம், நான் தொடர்ந்து இதை ஒலி வடிவமாக ஒவ்வொரு வாரமும் இல்லாவிட்டால் ஒரு வாரத்தில் 3 பாகங்களாக தரலாம் என்று சொல்லி வந்தால் அது எப்படி வழங்குவது உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும்? அத்தியாயம் அத்தியாயமாக வழங்குவா, இல்லாவிட்டால் வேறு ஏதாவது ஐடியா உங்களிடம் இருந்தால் அந்த ஐடியா கிடைச்ச சொல்ல போகிறீர்களா? அதில் உங்களது எதிர்பார்ப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை எனக்கு சொல்லுங்கள். பொன்னியின் செல்வன் இதுவரை வாசிக்காதவர்களாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸாக நீங்கள் குறிப்பிட்டால் உங்களுக்கு PDF-ஐ எங்கே பெற்றுக்கொள்ளலாம், புத்தகங்களை எங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஆலோசனை வழங்க நான் காத்திருக்கிறேன். காரணம், வாசிக்க தூண்டுவது எனக்கு மிக பிடித்தமான விடயங்களில் ஒன்று. பொன்னியின் செல்வன் நாவலுக்கே இருந்த மிகப்பெரிய வரவேற்புக்கான முக்கியமான காரணங்களிலும் இன்று வரை பொன்னியின் செல்வனை நாம் நினைத்தவுடன் எங்களுக்கு ஞாபகம் வருகின்ற அந்த ஓவியங்களையும் வரைந்தவர் ஓவியர் மணியன். அந்த மணியனின் ஓவியங்களை வைத்துக் கொண்டுதான் இந்த கதாபாத்திரங்களில் இந்த நடிகர் வர வேண்டும் என்று தான் பார்த்து பார்த்து பொருத்தி தெரிவு செய்ததாக இயக்குனர் மணிரத்னம் ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தார். எழுத்தாளர் கல்கி அவர்கள் தன்னுடைய கற்பனையில் கொண்டு வந்த கதாபாத்திரங்களை உயிர் வாழும் பாத்திரங்களாக மாற்றியதில் ஓவியர் மணியனுக்கு ஒரு தனியான பங்கு இருக்கிறது. இன்று வரை மணியனின் பாத்திரங்களை வைத்துக் கொண்டு மனதுக்குள் நாங்கள் வந்தியத்தேவன் இப்படி இருப்பார், அருண்மொழிவர்மன் இப்படி இருப்பார், குந்தவை இப்படி இருப்பார் என்று சொல்லி நாங்கள் கனவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த கற்பனைகளை மணிரத்னம் சிதறடிக்கப் போகிறாரா, இல்லாவிட்டால் இன்னும் சிகிரியதாக மாற்றி வாழும் கலைப்படை போன்றே கொண்டு வரப் போகிறாரா என்பது பெரிய ஒரு விடயம். தமிழை பொறுத்தவரையில் இப்படியான பிரம்மாண்டமான திரைப்படங்களில் ஆர்வம் உள்ளவராக விளங்கிய நடிகர் கமலஹாசன் கூட மிக நீண்ட காலமாக இந்த பொன்னியின் செல்வனை கொண்டு வருவார் என்று சொல்லி பல பேர் எதிர்பார்த்திருந்தார்கள். அவர் கூட இந்த மருதநாயகம் திரைப்படத்துக்கு முன்னதாக பொன்னியின் செல்வனை கொண்டு வருவதாக ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் மணிரத்னம் முந்திக் கொண்டிருக்கிறார், நடிகர் கமலஹாசன் இதிலே பங்கெடுக்கவில்லை, இல்லாவிட்டால் எந்த ஒரு பாத்திரமும் அவருக்கானதாக பொருந்தி போகவில்லை என்பது சில பேருக்கு வருத்தமாக இருக்கலாம். ஆனால் மிகச்சிறப்பான ஒரு திரைப்படமாக பொன்னியின் செல்வன் வரும் என்பதை அனைவரும் எதிர்பார்த்திருக்க நாங்களும் பொன்னியின் செல்வன் பயணத்துக்காக காத்திருப்போம். என்னோடு தொடரப்போகும் உங்கள் பயணத்தில் இந்த பதிவுகளினூடாக இன்னும் பொன்னியின் செல்வன் பற்றிய பல்வேறு விடயங்களும் வரும். உங்களது கருத்துக்களையும் எதிர்பார்த்திருக்கிறேன். இப்போது விட்டால் இந்த பொன்னியின் செல்வனை பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் நான் பேசிக்கொண்டே போவேன். ஆனால் என்னோடு பயணமாக நீங்கள் வரும்போது வழமையாக காட்சிகளை உங்களுக்கு காண்பிக்க ரொம்ப இலகுவாக இருக்கும். அந்த சோழ சாம்ராஜ்யத்துக்குள்ளே புகுந்து சோழ சாம்ராஜ்யத்தின் அழகையும் அங்கே காணப்படுகின்ற கதை மாந்தர்கள் சுந்தர சோழர், ஆதித்ய கரிகாலன், அருள்மொழிவர்மன், குந்தவை, வானதி, அங்கே வருகின்ற சின்ன சின்ன பாத்திரங்களாக கூட சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து பயணித்து அவர்கள் அந்த காலத்தில் என்ன யோசித்தார்கள், கல்கி அவர்களை ஏன் ஏன் இங்கே உலவ விட்டார் போன்ற விடயங்களையும் அறிந்து சொல்வது எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எனவே இத்தைக்கு இப்போது இதோடு நிறுத்திக் கொள்வோம். இதுவரைக்கும் வந்த பொன்னி நதி பார்க்கடுமை பாடலையும் ரசித்திருப்போம்.
அதுக்குள்ளே காணப்படுகின்ற உள்ளார்ந்த அர்த்தங்கள், அங்கே திரையிலே யூடியூபில் வந்திருக்கின்ற காணொலியில் காண்பிக்கப்படுகின்ற ஒரு சில காட்சிகளையும் இப்போது ரசித்து மனதில் எடுத்துக்கொள்வோம். தொடர்ந்து வருகின்ற எதிர்பார்ப்பையும் வளர்த்திருப்போம். இன்னும் ஒரு காணொலியை சந்திக்கலாம். அது பொன்னியின் செல்வனை பற்றியதாகவும் இருக்கலாம், இல்லாவிட்டால் இந்த பொன்னியின் செல்வன் செல்ல போகிற பயணங்களின் தொகுப்பாகவும் இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து எதிர்பார்க்கிறேன்.